வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆன்சி டெய்லி டைம்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அடுப்புல ஒரு கடாயை வச்சிருக்கேன். அதுல ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து வதக்கிக்கிறேன். அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் மூணு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் முடி தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதக்கி விட்டா போதும். இது கூட நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ½ டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 10 பல் பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம மிக்சி ஜாரை கழுவி அந்த தனியை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. நான் இன்னைக்கு வெல மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கிளறினா மீன் உடஞ்சிரும். அதனால் ஸ்டார்டிங்லேயே லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, மீன் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மீன் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.